Hello children, welcome to 4th standard science class I am going to teach about environmentally friendly material Environmentally, இப்பு சுட்டு சூலலுக்கு Front்டான material, பொருள்கள் சரியா, அது என்னான் பாப்புமா Things that can be decomposed or broken down by micro-organisms இந்த micro-organisms நால decomposed ஆகக் பொருட்கள் தான் எனக்கு இந்த பயோடிகிரேடபிள் திங்ஸ் ஓகேவா தே கேன் ரிட்டர்ன் பேக் டு தாயில் அண்ட் பிகம் ஃபுட் ஃபார் பிளான்ஸ் இந்த டீ கம்போ இந்த திங்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் ஆகுது பிளான்ஸுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது ஓகேவா தீஸ் பயோடிகிரேட் degradable items are environment friendly or eco friendly materials இந்த things தான் நம்ம என்ன சொல்லுவோம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் லீஃப் பாருங்கள் லீஃப் பிளேட்ஸ் ஆர் எ ட்ரெடிஷன் இன் தமிழ்நாடு நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க லீஃப் plate யூஸ் பண்ணுவாங்க

அண்ட் do நாட் கண்டெயின் கெமிக்கல்ஸ் சரியா இதில் என்ன கிடையாது கெமிக்கல்ஸே கிடையாது ஆனால் தெர்மா கோல் பிளாஸ்டிக் கார் கோட்டட் பேப்பர் பிளேட்ஸ் இந்த தெர்மாக்கோல் இந்த பேப்பர் பிளேட்ஸில் எல்லாம் என்ன இருக்குது என்ன இருக்குது இந்த கெமிக்கல்ஸ் ஆட் இருக்கியாங்க அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது next bamboo is used டு மேக் many things such as bags, dustbins அண்ட் ஈவன் டூத் ப்ரஷஸ் இந்த bamboo, இந்த முழக்கம்பு, அப்படி மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த மூங்கில் இருந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க பேக்ஸ் டஸ்ட்பின் பின் அண்ட் ஈவன் டூத் ப்ரஷஸ் கூட அதுலேருந்து என்ன பண்ணியாங்க யூஸ் பண்ணியாங்க சரியா இந்த மாதிரி பட்ட பிளான்ஸ் தான் என்னது இந்த ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் ஓகேவா இந்த மாதிரி பிளான்ட் அண்ட் லீஃப் இந்த மூங்கில் இந்த மாதிரி பட திங்ஸ் தான் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ் பிளாஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்விரான்மெண்டல் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா என்ன ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ப்ராக்டிஸ் த த்ரீ ஆர்ஸ் அண்ட் ரிமெம்பர் டு ஃபஸ்ட் ரெடியூஸ் யுவர் வேஸ்ட் த்ரீ ஹவர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன பண்ணலாம் வேஸ்டை குறைக்கலாம் ஆல்வேஸ் புட் வேஸ்ட் இன் ஏ பின் டு நாட் லிட்டர் ஓப்பன் ஏரியாஸ் என்ன பண்ண எப்போவுமே வேஸ்ட் டஸ்ட் பின்ல தான் போடணும் திறந்த வெளியில் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது ரெடியூஸ் யூர் பேப்பர் யூஸ் பை ரைட்டிங் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் எவ்ரி ஷீட் ஆஃப் பேப்பர் என்ன பண்ணணும் எவ்ரி ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ்லையும் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணும் போத் சைட்ஸ் டூ சைட்ஸ் நம்ம எழுதுனா இந்த பேப்பர்ஸ் என்ன பண்ணலாம் குறைக்கலாம் சரியா சூஸ் டு ரீயூஸ் யூஸ் ரீயூசபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ரீயூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸையும் பேக்ஸையும் தான் நம்ம என்ன பண்ணால் யூஸ் பண்ணணும் செப்பரேட் பயோடிகிரேடபிள் ரீசைக்ளபிள் அண்ட் நான் ரீசைக்ளபிள் வேஸ்ட் எப்போமே என்ன பண்ணா செப்பரேட்டா பண்ணி வைக்கணும் பயோடிகிரேடபிள் ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படி தனித்தனியா பிரிச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ணி தான் வைக்கணும் ஓகேவா அப்போ நெக்ஸ்ட் அவாய்ட் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் ஓகேவா